இந்தியாவும் ரஷ்யாவும் பல்வேறு எரிசக்தி திட்டங்களில் இணைந்து செயல்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி. பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள 6000 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தல். வாவூசி பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும். அயோத்தி தாசருக்கு வடசென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் வில்வித்தையில் வெண்கலம் வென்ற ஹர்விந்தர் சிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 2வது இன்னிங்ஸில் இந்தியா நிதான ஆட்டம்.